அன்றன்றுள்ள அப்பம் மற்றும் ஏலிம் ஜிஆர்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து நமது அன்றாட புது நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை பெற்றிடுங்கள். இருந்து இருந்து இந்த காக்கா தான் ஆண்டவர் கிடைச்சதா? வேற ஒரு பறவை இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறவர். ஒரு உண்மை சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு வீட்டில் ஏழை குடும்பம், 5-6-7 பிள்ளைகள், தகுப்பனே இல்லை, பசி பட்டினி, ஒரு குளிரான நேரம், ராத்திரியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த தாய் அதுக்கு முன்னால் தான் குடும்ப ஜெபம் பண்ணும்போது எலியாவ காகத்தை கொண்டு போஷித்த கதையை சொன்னான். இந்த பிள்ளைகள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ராத்திரி குளிருது, ஒன்றும் இல்லை, படுக்கணும். அந்த தாய் ஜன்னலை மூடினாள். நம்ம போத்தி படுத்துடுவோம், இந்த தண்ணியை குடிங்க, வயிற்றில் சிலுவை போடுறேன், உங்களுக்கு பசி எடுக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார். இந்த ஜன்னலை மூடினாங்க. அப்போ ஒரு மகா கேட்டா, எம்மா ஜன்னலை மூடுனா எப்படிமா காக்கா வரும்? ஜன்னலை மூடுனா எப்படிமா காக்கா வரும்? தாய் சொல்லி பார்த்தா, ராத்திரியில் காக்கா வராதுமா, பகலில் தான் காக்கா வரும். ஆனால் ஜன்னலை மூடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு பசி எடுக்காதபடி ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் ஒரு பிள்ளை சொல்லுது, இல்லைம்மா ராத்திரியிலும் காக்கா வந்தாலும் வரும். ராத்திரியிலும் ஆண்டவர் காக்கா வந்தால் வரும். ஜன்னலை திறந்து வைங்க. சரி, பிள்ளைகளுடைய விசுவாசம் இவ்வளோ பெருசாக இருக்கு, நம்ம அதை தடை பண்ணக்கூடாது, குறையக்கூடாதுன்னு அந்த தாய் ஜன்னலில் திறந்து வைத்தார். ஆனால் அந்த தேசத்தில் ஒரு முஸ்லீம் மேயர் இருந்தார். அவர் அண்ணாச்சின்னு கூடுற மாதிரி செல்ல பேர் அவருக்கு காக்கான்னு கூடுவாங்க. அது அவங்களுடைய ஊர் பழக்க வழக்கப்படி பிரதர்னு அர்த்தம், அண்ணேன்னு அர்த்தம், காக்கான்னு அர்த்தம். அவர் மேயர் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும்போது இந்த வீட்டு ஜன்னல்லேருந்து ஒரு சத்தம் கேட்கு. என்ன சத்தம்? ஜன்னலை மூடாதுங்க, ஜன்னலை மூடுனா காக்கா எப்படி உள்ளே வரும்? அவர் காதில் விழுந்துருச்சு. அதை கவனிச்சு கேட்டார், இந்த வீட்டில் தவப்பம் இறந்து கொஞ்ச நாள் ஆகிட்ட, ஜன்னலை திறந்து வச்சா காக்கா வரும்னு என்ன என் பேரெல்லாம் சொல்கிறாங்க? என்னத்தானே எல்லாம் காக்கா காக்கான்னு சொல்லுவாங்க. அவர் புரிந்து கொண்டார். உடனே பக்கத்து பேக்கரி போனார். அவசரம் அவசரமாக இருக்கிற பிரெட்டு, அங்கே உள்ள கேக்கு, அதெல்லாம் வாங்கி ஒரு பொட்டலை பண்ணி ஜன்னல் வழியாக உள்ளே போட்டார். பிள்ளைகள் தபால்னு விழுந்து உடனே அதுவரை போத்தி படுத்திருந்த பிள்ளைகள்லாம், அல்லே லூயா, காக்கா வந்துருச்சு, காக்கா வந்துருச்சு, காக்கா வந்துருச்சு. உடனே எடுத்து பார்த்தா பொட்டலம், பெரிய ஆச்சரியம் சந்தோஷத்தோடு. அந்த காக்கா ஒவ்வொரு ராத்திரியிலும் வரும், அந்த ஜன்னல் வழியாக போட்டுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிடும். ஹல்லேலூயா! காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறது. அன்றன்றுள்ள அப்பம் மற்றும் ஏலிம் ஜிஆர்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து நமது அன்றாட புது நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை பெற்றிடுங்கள்.